கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள், சாப்டர் 2, பேஜ் நம்பர் 7. அப்போஸ்தலராகிய அந்திரேயா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு 3:16-17 வசனங்கள். யோனா மற்றும் யோவன்னாவின் குமாரனாகிய அந்திரேயா கலிலேயாவிலுள்ள பெத்சாயிதா ஊரில் பிறந்தவர் ஆவார். அவர் உலக நாட்டங்களில் சிறிதளவே ஆர்வமுள்ள ஓர் இளைஞராக இருந்தார். அவர் தொழில் ரீதியாக மீனவராக இருந்த போதிலும் அவரின் தேவனே அவரது வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருந்தார். இஸ்ரேல் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது அவர் யோவான் ஸ்நானனின் சீஷராக இருந்தார். நீதியை முழு ஆர்வமாய் நாடின அந்திரேயாவுக்கும் மற்ற அனைவருக்கும் இஸ்ரேலின் மத தலைவர்களின் கடுமையான பொல்லாங்கினை யோவான் ஸ்நானன் தெளிவாய் காண்பித்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜாதி ராஜாவை வெளிப்படையாக அறிவித்த விசுவாசமுள்ள தீர்க்கதரிசிகளில் கடைசியானவர் யோவான் ஸ்நானன் ஆவார். யோவான் ஸ்நானன் ஊழியத்தின் பலனாக அந்திரேயா மீன் பிடிப்பதை விட இருதயத்தின் காரியங்களை பற்றி இன்னும் அதிகமாக சிந்தித்தவரானார். தன் வாழ்க்கையையே வெகு விரைவில் மாற்றப்போகும் ஒரு நிகழ்வுக்காக அந்திரேயாவின் மனம் தயாராகி கொண்டிருந்தது. யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததை அந்திரேயா கண்டிருப்பார் என்பது நிச்சயம். மத்தேயு 3:13-17 வசனங்கள். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஜபம் செய்யவும் தேவனோடு தனித்திருக்கவும் வனாந்திரத்திற்கு போனார். இந்த சமயத்தில்தான் யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கான போதனைகளை தேவனிடத்திலிருந்து இயேசு பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய சிறப்பான பராமரிப்பின் கீழ் அனுப்பப்பட்ட 12 அப்போஸ்தலர்களின் தெரிவை பற்றியும் இயேசு அங்கு கற்றிருப்பார் என்பதும் நிச்சயம். நாசரேத்துக்கு திரும்பி செல்லும் போது தம் சீஷர்களுக்கு இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த யோவான் ஸ்நானனை இயேசு கடந்து சென்றார். யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். யோவான் 1:29 வசனம். இது அந்திரேயாவின் மனதை அதிசிலிர்ப்படைய செய்ததினால் அவர் மறுநாளே யோவான் ஸ்நானகனின் ஊழியத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற துவங்கினார். இயேசுவை பின்பற்றி மற்ற அனைவருக்கும் சாட்சி கொடுத்தவர்களில் முதலாம் அவர் அந்திரேயாவாகத்தான் இருக்க முடியும். ஏனெனில் இயேசுவிடம் பேசின பின்பு அவர் உடனே இயேசுவை பற்றி கூற தன் சகோதரனாகிய சீமோன் பேதுருவை காண விரைந்தார். அவர் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். யோவான் 1:35 வசனம், 40-41 வசனங்கள். இயேசுவிடம் தன் சகோதரனாகிய பேதுருவை அறிமுகப்படுத்தின பிற்பாடு கானா ஊரிலே நடக்கவிருந்த ஒரு கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டார்கள். அங்குதான் தங்களது புது எஜமானால் செய்யப்படும் முதல் அற்புதத்திற்கு சாட்சிகளாயினர். அங்கு இயேசு ஜாடிகளில் இருக்கும் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். இது அந்திரேயா மற்றும் பேதுரு காண்பதற்கு நிச்சயமாய் உண்மையான அற்புதமாய் இருந்திருக்கும். எனினும் தங்கள் மீன்பிடி தொழிலையும் மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடரும் அளவிற்கு அவர்களுக்கென ஒரு சிறப்பான அற்புதம் நிகழ்ந்தது. அந்திரேயா, பேதுரு மற்றும் மீன்பிடி தொழிலில் இருக்கும் அவர்களின் உடன் வேலையாட்களோடு ராம் முழுவதும் மீன்பிடிக்க பிரயாசப்பட்டனர். ஆனாலும் தங்கள் வலைகளில் மீன் ஒன்றும் அகப்படாது இருந்தது. மறுநாள் இயேசு அவர்களிடத்தில், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாகவும் இரண்டு படகுகளும் அமிழத்தக்கதாகவும் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த சம்பவமே தங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும் இவரே தேவன் அனுப்பின மனுஷன் எனவும், இவரே தங்கள் சொந்த ஜீவனுக்கு பாத்திரமானவர் எனவும் அந்திரேயா மற்றும்
பேதுருவை விசுவாசிக்க செய்தது. இயேசுவின் பற்பல அற்புதங்களுக்கும் போதனைகளுக்கும் சாட்சி கொடுப்பவராகவும் கூட பின்னாளில் அவரே அற்புதங்களை நிகழ்த்துபவராகவும் அந்திரேயா இருந்தார். கலிலேயா கடலின் அக்கறையிலே 5000 பேருக்கு இயேசு உணவளித்த போது அந்திரேயாவும் கூட இருந்தார். அவர்தான் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் கொண்ட ஒரு பையனை இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார் என சொல்லப்பட்டுள்ளது. அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் அவர்களிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளையெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எருசலேமின் மீது வரும் அழிவை பற்றியும் யுகத்தின் நிறைவை பற்றியும் ஜாக்கிரதையாய் விசாரிக்கும் போதும் அந்திரேயா அங்குதான் இருந்தார். இயேசுவின் குறுகிய ஆனால் அற்புதமான ஊழியத்திற்கு சிலாக்கியம் பெற்ற சாட்சியாகவும் இயேசுவின் மீதான தன் அன்பை மற்றவர்களுக்கு விசுவாசத்தோடு பகிர்ந்து கொண்டவராகவும் அந்திரேயா இருந்துள்ளார். கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிக்கும் அவரின் உண்மையுள்ள ஊழியத்தினால் அவர் சிலுவையில் ரணம் மிகுந்த மரணமடைந்தார் என கூறப்படுகிறது. மேலும் அவர் அப்போஸ்தலர் யோவானோடு எபேசு, கிரேக்கு தேசம், ரஷ்யா மற்றும் ஆசியாவிற்கு சுவிசேஷ நற்செய்திகளை கொண்டு சென்றார் எனவும் கூறப்படுகிறது. ஆம், நிச்சயமாக இவை வேதாகமத்தில் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக இவை பாரம்பரியமாக பகிரப்பட்டு வரும் அப்போஸ்தலர் அந்திரேயாவின் வரலாறு மாத்திரமே. மேலும் ஒரு விஷயம் தெளிவாக புலப்படுகிறது என்னவெனில், ஆட்டுக்குட்டியானவரின் மிகவும் திறமை வாய்ந்த அப்போஸ்தலர்கள் ஆவதற்கும் சபையின் உண்மையுள்ள அஸ்திபார கற்களாக விளங்குவதற்கும் ஏற்ற அனைத்து அனுபவங்களும் அந்திரேயா என்பவருக்கு கிடைக்கப்பட்டது.